ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நான் அம்மா வீட்டுக்கு வந்ததுல இருந்தே தொடர்ந்து ஒரே கொஸ்டினை நிறைய டைம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்க கமெண்ட்ல கேட்கறத விட இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் வீடியோவுமே ஸ்கிப்பா நாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா, நீங்க கேட்கற எல்லா கொஸ்டினுக்கும் என்னால பதில் சொல்ல முடியும். அதனால பிளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போதான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து நார்மலாக எல்லாரும் கேட்குறது வந்து, இந்த வீடு வாடகை வீடா சொந்த வீடான்னு கேட்குறீங்க. ஐயோ, கிராமத்துல எல்லாம் அதிகமாக வாடகை வீட்டிலலாம் இருக்க மாட்டாங்க. அம்மா இப்போதான் ஒரு 1 இயர் இருக்குமா இந்த வீடு கட்டி. இதுக்கு முன்னாடி வந்திருந்தப்போ அம்மாவோட ஹோம் டூர் வீடியோன்னு சொல்லி உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா, சின்ன வீடா இருக்கு அதனால நாங்கள் கேட்குறோம்னு சொல்லிட்டு ஒரு 3-4 பேர் கேட்டிருந்தீங்க. இது வாடகை வீடான்னு இல்லை, அம்மா அப்பாவோட சொந்த வீடு. நெக்ஸ்ட் வந்து என்னோட தங்கச்சியை காமிங்க, உங்களுக்கு எத்தனை பேருன்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு வந்து ஒரு அண்ணா ஒரு தங்கச்சி. அண்ணாவை வந்து நான் அதிகமாக எந்த வீடியோலையும் காமிக்க மாட்டேன். மாரியம்மன் கோவில் திருவிழாவுக்கு நான் வந்திருந்தேன்ல, அப்போ வந்து அவங்க காப்பு கட்டி தீச்சட்டி எடுத்திருந்தாங்க, அந்த டைமில் நான் காமிச்சிருப்பேன். ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் சும்மா நார்மலாக டே விலாக்லாம் அவங்கள காமிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரெண்டு பேரும் பேசிக்குவோம், ஆனால் இந்த மாதிரி பக்கத்தில் உட்காந்து பேசுகிற அளவுக்கு இன்னும் க்ளோஸ் ஆகலைங்களா, அதனால காமிக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் வீடியோவில் வர்றதுக்குமே விரும்ப மாட்டாங்க. இன்னொன்று வந்து என்னோட தங்கச்சியை பற்றி கேட்டிருந்தீங்க. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்திருந்தப்போ நீங்கள் கேட்டீங்க. அப்போ வந்து அவள் படிச்சுட்டு இருந்தா. இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணியிருக்கேங்கிறது அவளுக்கு விருப்பம் இல்லாமல் என் மேலே கோவமாக இருக்கா. வீடியோவில் வர்றதுக்கும் அவளுக்கு விருப்பம் இல்லை. அதனால ப்ளீஸ் தயவு செய்து இதை யாரும் ரிப்பீட்டடாக கேட்டு ரெக்வெஸ்ட் பண்ணாமல் இதை மறந்துடுங்க, அவள் வீடியோவில் வரமாட்டாள். அதுக்கப்புறம் கேட்குறது வந்து அம்மா என்ன வேலைக்கு போகிறாங்கன்னு. நேற்றுமே ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எத்தனை பேர் பார்க்காம இருக்கீங்கன்னு தெரியல, அதனால க்வெஸ்சன் ஆன்சர் வீடியோவில் மறுபடியும் சொல்லலான்னு தான். அவங்க வந்து கன்னியாபுரம் அப்படிங்கிற இடத்துல கம்பெனி மில்லுக்கு தான் வேலைக்கு போகிறாங்க. அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு ஷிஃப்ட் சேஞ்ச், திங்கட்கிழமை இல்லை, இன்னைக்கு ஆஃப் நைட் போயிருக்காங்க. இன்னைக்கு நைட்டு 1:12 ஆகும். வேன் ஊருக்குள்ள வரும், வேனில் கிளம்புவாங்க. வேற என்ன பேசிக்காக கேட்டிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ காசு போட்டு பஸ்ஸில் செலவு பண்ணி வந்ததுக்கு தத்கால் டிக்கெட் புக் பண்ணி வந்திருக்கலாம் சொல்லியிருந்தீங்க. டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அலைஞ்சவர் இவர் தான், ஒரு 10-15 நாளாக அலைஞ்சாரு, அதனால இவர்கிட்ட கேட்டுக்கோங்க ஏன் அந்த டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலன்னு சொல்லி சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். நாங்க தட்கல் டிக்கெட்க்கு வெயிட் பண்ணி தான், அப்பா ஒரு 20 நாளைக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணும்போது இவர் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தாரு. ஏன்னா அது வந்து 2 நாளைக்கு முன்னாடி இல்லாட்டி 1 நாளைக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் ஆயிரும். அப்ப நம்மளுக்கு தான் 20 நாள் இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டனால வந்த பிரச்சனை தான். ஆனா 15 நாளா ட்ரை பண்ணாரு. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலன்னு சொன்னீங்க, அதுதான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன என்ன எப்படி பாக்குறீங்க? நான் உங்களே சொல்ல சொன்னா இல்லையா? சொல்லுங்க. என்ன 20 நாளாக ட்ரை பண்ணீங்களா? இல்லை தானே, ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி ட்ரை பண்ணாங்க. அதில் வந்து சில டைம் வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆகும், இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகாது. நாங்கள் புக் பண்ணது வந்து ஏசி கம்பார்ட்மெண்ட் தான் புக் பண்ணோம். எனக்கு கிடைக்கும், இவருக்கு வந்து ஜென்ரல். பாப்பா வச்சுக்கிட்டு இவர் வேறு கம்பார்ட்மெண்ட்டில், நான் வேறு இடம், அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி கேன்சல் பண்ணியே ரெண்டு பேருக்கும் டிக்கெட் கிடைக்காம லாஸ்ட்டு நல்ல வேலை அந்த ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பஸ்ஸில் வந்தோம். பணம் செலவாச்சு. இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பாப்பாவுக்கு வந்து கருப்புசாமி கோவிலில் மொட்டை போடுறது எவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருந்ததுன்னு. அதனால இவங்களோட சப்போர்ட்டில் நல்லபடியாக வந்து சேர்ந்தோம். பணம் செலவாச்சு தான் ஒத்துக்கிறேன். அந்த சந்தோஷம் வந்து அன்னைக்கு மட்டும்தான் கிடைக்கும். நம்ம வந்து இவ்வளோ செலவு பண்ணி ஏன் போகணும்னு நினச்சா இன்னொரு நாள்லாம் வராது. அந்த திருவிழாங்கிறது வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்குதுங்கும் போது நான் தான் வெயிட் பண்ணணுமே தவிர திருவிழாலாம் எனக்காக வெயிட் பண்ணாது. அதனால் நம்ம எப்படியாவது போயிடணும்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்துட்டோம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன். சம்பவம் அப்படிங்கிற ஐடியிலேருந்து யூடியூப் சேனலில் வியூ சப்ஸ்கிரைபரை எப்படி கொண்டு வந்தீங்க, எவ்வளோ டேஸ் ஆச்சு, வர்றதுக்கு கொஞ்சம் அந்த டீட்டெயில்ஸை ஒரு வீடியோ போடுங்கன்னு இருக்குது. நான் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து நான் யாருக்கிட்டையும் சப்போர்ட் பண்ண சொல்லலை. அதுக்கப்புறம் என்னோடய ரிலேட்டிவ் மூலியமாகவோ இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமாகவோ நான் யாருக்கிட்டையுமே சொல்லவே இல்லை, இந்த மாதிரி நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள் செய்யுங்க, நான் எதுவுமே சொல்லலை. எல்லாமே நான் என்ன ப்ரெசன்ட் பண்ணணும் அதுக்கு கிடைச்ச கிஃப்ட்டு தானே தவிர நான் யாருக்கிட்டையும் பணம் கொடுத்தோ இல்லை எதுவுமே நான் பண்ணல. அதனால் இந்த கொஸ்டினுக்கு எனக்கு எதுவும் பதில் தெரியாது. ஆனால் 1000 சப்ஸ்கிரைபர் வந்தது வந்து ஒரு மாதம் இருக்குங்களா, இல்லை 3 மாதம். நான் சேனல் ஆரம்பித்து 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு 2000 சப்ஸ்கிரைபருக்கு அப்புறம் தானே நான் லாங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன்.
அந்த 3 மாசமா வந்து நான் என்ன சாப்பிடுறேங்கிறது, அதுக்கப்புறம் நான் என்னென்ன குக்கிங் பண்றேங்கிறத சின்ன சின்ன ஷார்ட்ஸா போட்டுதான் 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு நம்பிக்கை வந்தது. ஏன்னா இவங்களுமே முன்னாடி சும்மா ஸ்டார்ட் பண்ணு அது நல்லபடியா போச்சுன்னா செய்யலாம் அப்படின்னு இவங்க தமிழ்நாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே நானா ஸ்டார்ட் பண்ணதுதான். அதனால எனக்கு இந்த க்வெஸ்சனுக்கு பதில் தெரியாது. நெக்ஸ்ட் வந்து தீபாராம் அப்படிங்கிற ஐடியில இருந்து, தமிழ்நாடு இருந்து நீங்க எப்படி ஒடிசாக்கு மேரேஜ் பண்ணி போனீங்க அக்கா, உங்க மேரேஜ் ஸ்டோரி சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கு. இவங்க எல்லாருமே புதுசா வர்ற சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன். நீங்க கேட்குற எல்லா க்வெஸ்சனுக்குமே பதில் வந்து, நீங்க என்னோட சேனல்ல தமிழ் கேர்ள்னு ஒடிசான்னு டைப் பண்ணுவீங்கல்ல, அந்த தமிழ் கேர்ளுங்கும் போதே லவ் ஸ்டோரி வந்துருமே, அதுதான் என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ரீச் ஆன வீடியோ இல்லையா. அதுல வந்து நாங்க எப்படி லவ் பண்ணோம், நாங்க எப்படி மேரேஜ் பண்ணோம் எல்லாமே இருக்கும். அதனால அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பிரசன்னா ஷேடோ அப்படிங்கிற ஐடியில இருந்து, கார்த்திகா ரொம்ப பர்சனல் கேள்விகளுக்கு பதில் சொல்வதை நிறுத்திவிடு, அவர்களே அடித்து கொண்டு அவர்களே நிறுத்தி விடுவார்கள். மறுபடியும் சொல்கிறேன், நாங்கள் வீடியோ பார்ப்பதால் நீங்கள் ஒன்றும் எங்க அடிமை கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் உங்கள் சப்ஸ்கிரைபராக இருக்க அவசியமும் இல்லை. ஓகே, உன் லட்சிய பாதையில் கவனமுடன் நடக்க என் வாழ்த்துக்கள். எப்போதுமே நீங்க கேட்குற க்வெஸ்சனுக்கே நான் பதில் சொல்லுவேன். இந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்றவங்களையும் நான் மறக்க கூடாது இல்லைங்களா. பர்சனலா கேள்வி கேட்கறவங்களுக்கு பதில் சொல்வதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க, எனக்கு புரியுது. ஆனா நான் நிறைய விஷயம் பர்சனலாவும் உங்ககிட்ட ஷேர் பண்றேனால, நீங்களா நான் இப்படிதான் டிசைட் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல நான் பதில் சொல்ற மாதிரி இருக்கு. அது சில பேர் நெகட்டிவா எடுத்துக்கிறீங்க. ஓகே, நான் நல்லபடியா என்னோட லைஃப்ல முன்னேறணும்னு சொல்லி விஷ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் மீ சியா யங்னு இருக்கு, சிஹெச்ஏஇ யங் அப்படின்னு இருக்கு. அந்த ஐடியில இருந்து, ஹே ஸ்வீட் ஹார்ட், உண்மையாவே நான் இந்த கமெண்ட் படிக்கும் போது உங்ககிட்ட எப்படி ஹே ஸ்வீட் ஹார்ட்னு சொல்லும் போது சிரிச்சனோ அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா படிச்சேன். ஏன்னா நிறைய பேட் கமெண்ட்லாம் இருக்கும், அவங்க கிட்ட என்னடா சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே எல்லா கமெண்டையும் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு சப்போர்ட் பண்ற மாதிரியும் அப்ரிசியேட் பண்ற மாதிரி வந்ததுன்னா உண்மையாவே நாங்க ரொம்ப ஹாப்பியா இருப்போம், இன்னமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம். ஹாப்பி டு சி யூ, பிளீஸ் டோன்ட் போதர் அபவுட் பேட் பீப்புள், மோஸ்ட் ஆஃப் தேம் டோன்ட் லைக் அஸ் க்ரோயிங் இருக்கு. எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் யுவர் ஹாப்பினஸ், டோன்ட் ரீக்ரெட் டு போஸ்ட் வீடியோஸ் அட்லீஸ்ட் 5 times இன் வீக், லாட்ஸ் ஆஃப் லவ்னு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரியெல்லாம் சிச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கிட்டு லைக் பண்ற சப்ஸ்கிரைபர்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப தேங்க்ஸ். நான் இந்த கமெண்ட் படிக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்தேன், அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து மைதிலி கிறிஸ்வின் அப்படிங்கிற ஐடியில இருந்து, அக்கா நீங்க தமிழ்நாடுல இருங்க பிளீஸ் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கு. இவங்க தான் பெர்மிஷன் கொடுக்கணும், இங்கே பெர்மனண்டா இருக்கிறதா இல்லையானா அதை விட எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாங்க வந்து இப்போ இவங்க வேலை செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, வேலை செய்யறதுக்காக வந்திருக்கோம். அதுவும் இங்க கன்ஃபார்ம் ஆகுமா என்னங்கிறத நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இடம், வீடு, அதுக்கப்புறம் வேலை செய்யற இடம் இதெல்லாம் கொஞ்சம் பக்கத்துல கிடைச்சது அப்படின்னா எங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணணும். அதனால டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றேன். நிறைய பேர் நீங்க இங்கே இருங்க, என்னோட ஒடிசால இருக்கும்போது இருக்கிற லுக்கும் அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற லுக் என்ன நீங்க சொல்லுவீங்க, அம்மா வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு குண்டாயிட்டே போறீங்கன்னு சொல்லி சொல்லுவீங்க, எனக்கு புரியுது. அது வந்து சேஞ்சா இருக்கு, நீங்க பாக்குறதுக்கு நான் இப்போதான் தமிழ் பொண்ணு மாதிரி தெரியுதுன்னா ரொம்ப லைக் பண்றீங்க. இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணது அந்த இடங்கிறத நானும் மறக்க கூடாது, நீங்களும் மறக்க வேண்டாம். நெக்ஸ்ட் சாதனன் அப்படிங்கிற ஐடியில இருந்து, கார்த்திகா தாய்மாமா மடியில் மொட்டை அடித்து இருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. காது குத்தும் போது அண்ணாவோட மடியில வச்சு மொட்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா சொன்னாங்க. ஏன்னா இப்ப வந்து சும்மா மொட்டை மட்டும் தானே எடுத்தோம், காது குத்தலல்ல. அங்க வந்து மாமனார் மாமியாருமே இந்த சின்ன வயசுல காது குத்த வேணா, ரொம்ப காது இழுத்துட்டு வந்து தொங்குற மாதிரி ஆயிரும், அதனால 5 வயசுல காது குத்திக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல கண்டிப்பா தாய்மாமா மடியில வச்சு நம்ம காது குத்தலாம். சத்யா சஞ்சய் அப்படிங்கிற அடியில இருந்து, நீங்க எப்போ ஒடிசா போவீங்கன்னு இருக்கு. நிறைய பேர் அந்த ஒடிசா விலாகுமே மிஸ் பண்ணுவீங்க. நான் இங்க தமிழ்நாடு வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தப்பயே சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்க தமிழ்நாடு வந்துருவீங்க ஆனா நாங்க ஒடியா விலாக் வந்து மிஸ் பண்ணுவோம். இருந்தாலும் நீங்க லைஃப்ல நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும்ல, அதனால நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வேலை செய்யற மாதிரி டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 6 months தாங்க, அதிகமாலாம் இருக்கு. பாப்பாக்கு 5 வயசு வர்ற வரையே அங்கே இங்கேயும் சுத்தலாம், அதுக்கப்புறம்லாம் அதுக்கப்புறம் டைம் கிடைக்குமா என்னன்னு தெரியல.
பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நிறைய பேர் தமிழ்நாட்டிலேயே பாப்பா படிக்க வைக்க சொல்றீங்க. அவளுக்கு படிக்கிற வயசு வரும்ல, அந்த அந்த டைம்ல சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். முன்னாடியே எதையுமே ஆசைப்பட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது, நடக்காமே போயிடும். நெக்ஸ்ட், JK நந்தினி அப்படிங்கிற ஐடியில இருந்து உங்களுக்கு மதுரையில எந்த ஊர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. முன்னாடியில இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியும், மறுபடியும் ஒரு டைம் என்னோட ஊரு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். என்னோட சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம். நத்தத்துல இருந்து வந்து மதுரை ரோடு ஒரு சைடு போகும், திண்டுக்கல் ரோடு, அதுக்கப்புறம் துவரங்குறிச்சி, நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு கொட்டாம்பட்டி ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கும். நத்தத்துல இருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி என்னோட ஊரு நத்தம் எல் பல்லவட்டி. நான் வந்து மதுரையும் கிடையாது, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் தான். நெக்ஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பாப்பாவுக்கு கொலுசு மாத்திருக்கீங்க, அதை பத்தி சொல்லலையேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, மன்னிச்சுக்கோங்க. நாளைக்கு திருவிழான்னா நான் இன்னைக்கு வந்தேங்களா, முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். நாங்க வந்து ஈவினிங் டைம்ல சும்மா ஒரு 2 மணி நேரத்துலயே ஷாப்பிங் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு பாப்பாவுக்கு கொலுசு மாத்தினோம். அதை வந்து நான் மறந்துட்டேன் உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு. திருவிழா வீடியோல பாத்திருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இன்னும் கண்டிப்பா உங்ககிட்ட காமிக்கிறேன், கொலுசு மாத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து யூசர் அப்படிங்கிற ஐடியில இருந்து பேலசூர் தானே நீங்க, லாஸ்ட் இயர் ட்ரெயின் டிராவல் வீடியோ போட்டீங்க பார்த்தேன். பூரி போக எந்த ஸ்டேஷன் இறங்கணும், திருப்பூர்ல இருந்து டைரக்ட் ட்ரெயின் இல்லை, ஸோ நியர்பை ஸ்டேஷன் என்னமா சொல்லு அப்படின்னு சொல்லி இருக்கு. நீங்க தான் சொல்லணும். திருப்பூர்ல இருந்து வராங்கன்னா திருப்பூர்ல இருந்து புவனேஸ்வர் இருந்து பூரி ட்ரெயின் இருக்கு. புவனேஸ்வர்ல இருந்து பூரி, ஆமா பக்கத்துல தான் இருக்கு, ஆனா அதிகமா இருக்காது. ஐ திங்க் புவனேஸ்வர்ல இருந்து பூரிக்கு ஹாஃப் அன் அவர் ஆகும். ஹாஃப் அன் அவர் இல்ல, 10 மினிட் 15 மினிட் 20 மினிட் இப்படி ஆகும். புவனேஸ்வர்ல பஸ் இல்லையா? பஸ் இருக்கேடி, பஸ் இருக்கு, ஆனா உங்களுக்கு தெரியாது தானே. ஏன் ஆன்லைன்ல கிடைக்காத? ஆன்லைன்ல கிடைக்கும்டி, ஆனா நீங்க பாரு, நீங்க தமிழ் தானே பேசுறீங்க, ஹிந்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது தானே, அதனால சொல்றேன். ஹிந்தி தெரியுமான்னு ஒடிசால எந்த இடத்துல நீங்க பேசினாலும் எந்த பேசுறீங்கன்னு ஒண்ணும் பிரச்சனை ஆயிடுது. திருப்பூர்ல இருந்து புவனேஸ்வருக்கு ட்ரெயின் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. புவனேஸ்வர்ல இருந்து பூரிக்கு ஒரு 1/2 hour அந்த மாதிரிதான் ஆகும்னு சொல்றாங்க. நீங்க திருப்பூர்ல இருந்து ஒருவேளை புவனேஸ்வர் போகணும் அப்படின்னா ஹிந்தி கத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அங்க தமிழ் மெம்பர் எல்லா இடத்துல இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. முக்கியமா பஸ் டிரைவர் எல்லாருமே ஹிந்தி பேசுறவங்களா தான் இருப்பாங்க. ஹிந்தி கத்துக்கிட்டவங்களா இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அங்க இருந்து பஸ்ஸுமே கிடைக்குங்களா உங்களுக்கு? நீங்க போகலாம், பிரச்சனை இல்ல. சரி, புவனேஸ்வர்ல இருந்து பூரிக்கு அந்த கோவிலுக்கு போறது அப்படின்னா அந்த டெம்பிள் பேர் சொல்லி பஸ் கிடைக்குமா, இல்ல பூரியில எங்கேயாவது பஸ் ஸ்டாப்ல அந்த மாதிரியா? ஆமா, நம்ம முன்னாடி பூரி போயிட்டு வந்தானே, ஸ்டேஷன் பக்கத்துல இருந்தே விட்டுருவாங்க, வேற ஸ்டேட்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் பக்கத்துல தான் இருக்கும், ஆனா லொகேஷன் பாக்கணும். சரியா, லொகேஷன் பார்த்து பணம் கொஞ்சம் அதிகமா வாங்குவாங்க இல்லையா? பக்கத்துல தான் இருக்கும், ஆனா இப்படி எப்படி சுத்தி சுத்தி விட்டுருவாங்க. புவனேஸ்வர்ல இருந்து பூரி போயிட்டு கோவில் போறீங்க அப்படின்னா நீங்க லொகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா பக்கத்துல இருக்க கோவில்ல அங்க அங்கேயே சுத்தி இங்க சுத்தி கொண்டுட்டு வந்து ரொம்ப நேரம் கழிச்சு பாசு தெரியாதவங்க அப்படின்னா பணம் நிறைய வாங்கிருவாங்க. நாங்க இன்னைக்கு கோவில் போறோம்னு கிளம்பிருக்கோம் அப்படின்னா நம்ம எப்படியாவது கோவில் போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருப்போம். அதனால கேர்ஃபுல்லா போனீங்க ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நீங்க கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் நான் பதில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இது இல்லாம நீங்க ஏதாவது கொஸ்டின் கேட்கணும், நான் இந்த மாதிரி கிளியரா பதில் பேசணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் கைஸ். தேங்க்யூ, பாய்.